ஹாய் ஹால், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, உன்னோட ஃபுட் சார்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி நம்மளுக்கு ஃபுட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்கலாம். மோஸ்ட்டாக வந்து குட்டி பெட் அப்படி வச்சு, அதாவது குட்டியாக பப்பி வச்சுருக்கவங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கறதுல ரொம்ப தயக்கம். எனக்குமே அப்படி தான் இருந்தது. பட் நாங்கள் கேட்டுட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதில் மெயினான ஒரு 3 ஃபுட்ஸ் மட்டும் இப்போ பார்க்கலாம். அதுக்கப்புறம் வர ஃபுட்ஸை வந்து நான் வந்து ஆஃப்டராக உள்ள வீடியோவில் வந்து கொடுக்குறேன். ஸோ கேஷ்க்கு வந்து நாங்கள் என்ன மெயினாக கொடுக்குறோம்னா, பால், பெட்டிகிரி, தயிர் சாதம், இது மட்டும் தான் இப்போதைக்கு கொடுக்குறோம். சிக்கன் ஃபஸ்ட்டு கொடுத்து பார்த்தா கொஞ்சம் சேராத மாதிரி தெரிஞ்சுது. எக்கும் கொடுத்து பார்த்தா கொஞ்சம் அவன் டல்லான மாதிரி தெரிஞ்சுது. நமஸ்காரம் பட்டேசாமி. நமஸ்காரம் ருத்ராஸ்தானா. நமஸ்காரம். சரி, நமஸ்காரம் பட்டை. நமஸ்காரம் அழகு பட்டாணி. நமஸ்காரம். குட் 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 குட். நமஸ்காரம். சேக்கனி சேக்கன் சேக்கனே வள. மார்னிங் ஒரு 8:30 கிட்ட பப்பி எந்திரிக்குது அப்படின்னா, அவங்களாம் சீக்கிரம் 7:00-6:00 எழுந்திருவாங்க. எந்திரிச்சதுமே வந்து ஃபுட்டு கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் அவங்கள வாக்கிங் நடக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 8:30 போல் மில்க் மட்டும் கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு சரி, இவன் கேட்டுட்டே இருக்கான்னு, நான் ரெகுலராக அவன் கேட்குறப்பெல்லாம் நான் ஃபுட்டை கொடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் அவனுக்கு வந்து அது உடம்பே ஒத்துக்கலை. செகண்ட் பார்த்திங்கன்னா, இது வந்து தயிரையும் சாதம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன். இது வந்து மதியம் ஒரு மணி போல் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டினா மார்னிங்கே அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு பசைச்சிருச்சு அப்படின்னாலும் கொடுக்கலாம். ஏன் கேஷ்? ஸோ வந்து இதை வந்து அப்போ கொடுத்தது. கொஞ்ச நேரம் சாப்பிட்டக்கப்புறம் நல்லா விளையாட விட்டுருங்க. ஃபுல்லாக அவன் விளையாடணும். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டு அவங்க சாப்பிட்ற போது அது ஜீர்ணிச்சிருக்கும். இடையில் பசின்னு கேட்டால் பால் மட்டும் கொடுங்க, வேறு எதுவும் வந்து தர தேவையில்ல. நல்லா விளையாட விட்டால் தான் கொஞ்சம் அவன் ஆரோக்கியமாக அடுத்த சைக்கிள் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். மார்னிங் 8:00 கொடுத்தீங்கன்னா ஒரு 10:30 போல் ஃபுட்டு கொடுத்துருங்க. அப்புறம் மதியம் 2:00 போல் மறு தயிர் சாதமோ பால் சாதமோ வைக்கலாம். தூக்கணுமா போங்க. ஓ அதுக்கப்புறம் வப்பி தூங்கிடும். கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு அந்த ஹாட் வாட்டர் எடுத்து கொஞ்சம் பவுலில் ஊற்றிக்கோங்க. பவுலில் ஊற்றிட்டு உங்கள் பெட்டோட அளவுக்கு தகுந்த மாதிரி அவன் எவ்வளோ சாப்பிடுவான் அந்த குவான்டிட்டி அளவுக்கு நல்லா பசிக்க விட்டு தான் சாப்பாடு போடணும். இது பெடிகிரி. நிறைய ஃபுட்ஸ் இருக்குது, நான் வந்து பெடிகிரி தான் கொடுக்குறோம். பேபியோட ப்ராடக்ட், அதாவது குழந்தை குட்டி நாய்க்குரிய பெட்டோட வந்து ஃபுட்டும் தனியாக விற்கும். பெரிய நாய்க்கு ஃபுட்டு தனியாக விற்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து எத்தனை மந்த்ஸ்லேருந்து எத்தனை மந்த்ஸ் வரையும் உங்கள் பப்பி இருக்குது அதெல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. நான் அவன் கலவா எடுத்து போட்டிருக்கேன். தென் பார்த்திங்கன்னா, இது ஊர்னா இன்னும் கொஞ்சம் பல்ஜ் ஆகும். நல்லா இப்போ காலையில் அவனுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டிங்கன்னா, 10 மணிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா 10 மணிக்கே ஊற போட்டுருங்க. ஒரு 1:00 அது நல்லா ஊறிடும். ஊறினக்கப்புறம் நல்லா இப்படி பினஞ்சு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக சாப்பிட்டுப்பாங்க. முழுசு முழுசாக இருந்தால் அவங்களுக்கு சாப்பிட்ற கொஞ்சம் லேட் ஆகும். வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய் பாய் சொல்லியிருப்பா. ஓகேங்க.